வணக்கம் குரு பெயர் பலன்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதுல நவம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த குரு நீச்சம் பெறபோது நீச்சல் அடைகிற குருவா இருந்தாலும் சனியோட இணையம் குருவா இருக்கிறதால நீச்சல் பங்கம் அடையும் சோ நீச்சல் தன்மை முழுமையா இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக குருவுடைய பார்வை இருந்தால் அந்த ராசிகளுக்கு சுபத் தன்மைகள் உண்டு குரு எந்தெந்த ராசிகளை பார்வையிடுறார் ரிஷபம் கடகம் கன்னி இந்த மூணு ராசிகளை குரு பாக்கிறதுனால உங்களுக்கு இந்த மூன்று ராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் அந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்களை தரும் என்ன மாதிரியான நல்ல பலன் குரு தருவார் பொருளாதார பிரச்சனை இருந்தால் அதை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் திருமணம் சுப காரியங்கள் வேலை வருமானம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சிக்கல்கள் நோய்கள் இதெல்லாம் இருந்தனால் குரு பார்வை ஏற்படும் பொழுது இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு அடிப்படையான அர்த்தம் குரு பொதுவாக ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் குரு இருக்கும் பொழுது அவர் அந்த ராசிகளுக்கு அதிகமான நன்மைகளை தராரு இரண்டாம் இடத்தில் குரு வந்தால் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு வந்தால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக குடும்ப பிரச்சனை ரீதியாக ப்ளஸ் அவங்களுடைய வாக்குஸ்தானம் அந்த ரெண்டில் வந்து குரு வரும்போது குடும்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும் அஞ்சில் குரு வந்தால் என்ன பண்ணும் ஐந்து மீஞ்ச பலன் கொடுக்கும் ஸோ ஐந்துங்கிறது உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய ஆசை உங்களுடைய கனவு உங்களுடைய டிட்டர்மினேஷன் உங்களுடைய எண்ணங்கள் எய்ம் என்ன இருக்கோ அதெல்லாம் நோக்கி ஒரு பயணத்தில் வெற்றியை கொடுக்கும் இது ஐந்து குழந்தை பாக்கியமும் தரும் அதுக்கடுத்தது ஏழு திருமணம் தொழில் கூட்டு தொழில் இதெல்லாம் வந்து உங்கள் குருவுடைய பார்வை ஏற்படும் அதாவது குருவுடைய பொசிஷன் ஒன்பதில் குரு வந்தால் பாக்கியம் அதிர்ஷ்டம் நீங்கள் தொட்டெல்லாம் துலங்குன்னு அர்த்தம் பதினொன்றில் குரு வந்தால் லாபம் ஸோ குரு இந்த இடங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு கிரகமாக எடுத்துக்கலாம் இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி ஏழு மாதங்கள் மகரமில் இருக்கும் அதுக்கப்புறம் அதிசார பயிற்சியாக ஒரு ஐந்து மாதங்கள் சில டிரான்ஸி நடக்கப்போகுது அது ஏப்ரல் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அங்கேருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஐந்து மாதங்கள் அதிசாரமாக கும்பத்துக்கு போகும் மறுபடியும் மகரத்தில் வரும் இதுதான் குரு பயிற்சியுடைய ஒரு கால அளவாக எடுத்துக்கலாம் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் தனித்தனியாக வீழ்ச்சியில் நம்ம பார்ப்போம் தனுசு ராசி குரு பயிற்சி கு தனுசு ராசிக்கு அதிபனே குரு தான் இது வரைக்கும் தனுசு ராசியில் தான் குருவும் இருந்தார் இப்போ மகரமுக்கு போகிறார் இப்போ மகரமுக்கு குரு போகும்பொழுது குரு இந்த தனுசு ராசிக்கு ஃபேவரா ஆல்ரெடி ராகு கேது ட்ரான்சியில் டிரான்சிட்ஸ் வந்து உங்கள் தனுசு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருக்கு அதாவது கயிறு போட்டு உங்களை கட்டி வச்சுருந்தாங்க எதுவுமே செய்ய முடியாது எதுவும் நான் பண்ண முடியாது எனக்கு வந்து வாழ்க்கப்பில் நெருக்கடிகள் அந்த கயிறை இப்போ வந்து அவிழ்த்து விட்ட மாதிரி ராவுக்கு எது விலகிருக்கு சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் நான் என்ன வேணால் பண்ண முடியும் அந்த கேஸில் இப்போ ராவுக்கு எது விலகிருக்கு இப்போ குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல பயிற்சி அடையும் பொழுது அதாவது குருவுடைய நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸிட் இருக்கு இல்லையா இது நவம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி நடக்கும்பொழுது குரு ரெண்டுலேருந்து என்ன பண்ண இன்கம் அதாவது இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பணம் ஈட்டுறதுக்கும் ஏதோ ஒரு பவர் கொடுக்குறாருன்னு அர்த்தம் ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்கம் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் கொடுக்குறாருன்னு அர்த்தம் இதுதான் தான் குரு கொடுக்கும் அப்போ ரெண்டில் குரு நீச்சமாக இருந்தாலும் சனியோட குரு இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு இருக்கிறதுனாலையும் இந்த குருவுடைய பார்வை வந்து ராகு மேலே விழுறதுனாலையும் இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் கஷ்டங்கள் சூழ்நிலைகளே ஃபேவராக இல்லைனாலும் கூட இந்த முறை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கணும்னா உங்களுடைய கரியர் அங்கே ஃபோக்கஸ் ஆகும் உங்களுடைய கரியரில் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம் வேலை உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய முயற்சிகளில் சம் சப்போர்ட் ஏதோ ஒரு ஃபேவர் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது ஃபேமிலியில் ஏதோ நல்ல விஷயம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடக்குது இந்த வருஷம் இதுமே நடக்கலை இப்போ தான் நடக்குது பிரிஞ்சவங்களாம் இப்போ தான் என்கிட்ட பேசுகிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸே இப்போ தான் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க நான் வெளியே கஷ்டமே சொல்ல முடியாமல் வாழ்ந்தேன் இப்போ தான் என்னை புரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தான் நடக்கும் இந்த குரு செகண்ட் ஹவுஸில் போகும்போது வாக்குஸ்தானத்தை குரு போனார்னா நீங்கள் சொன்னால் அட்லீஸ்ட் இப்போ நம்புவாங்க பரவாயில்ல இவன் சொல்கிறது உண்மை தான் போல அப்படின்ற நம்பிக்கை வரும் பொதுவாக குரு வந்து ரெண்டாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சாலும் கூட இது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஃபேவர் பண்ணும் இன்னொன்று குருவுடைய பார்வையெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா கடகமில் விழக்கூடிய குரு பார்வை அதாவது அஷ்டமத்தில் விழக்கூடிய குரு பார்வை கஷ்டங்களை தீர்க்கும் ஆறாம் இடத்துல உள்ள குரு பார்வை கடன்களை கொஞ்சம் குறைக்கும் பத்தில் உள்ள குரு பார்வை சாரி பத்தில் உங்களுக்கு வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதில் உள்ள குரு பார்வை அதாவது உங்களுடைய பத்தாவது வீடு அந்த குருவுடைய ஒன்பதாவது பார்வை இந்த பத்தாம் இடத்து குரு பார்வை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணியில் விழதா கரியரில் தொழிலில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நன்மையை கொடுக்கும் ஸோ குருவுடைய இந்த பார்வையெல்லாம் ஓரளவுக்கு தனுசுக்கு ஃபேவராக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது உங்களுடைய பேர்த் சார்ட்ல இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் தனுசு ராசியை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இப்படியே தான் நடக்க போதான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒருவேளை அந்த பலன்கள் அப்படியே இருக்குது எஸ் எனக்கு குரு வந்து பிறவி ஜாதகமே ஃபேவராக இருக்கார் ரெண்டில் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் பதினொன்றில் இருக்கார் இல்லை ஒன்பதில் இருக்கார் நல்ல இடத்துல எனக்கு குரு நல்ல அம்சமாக இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு இந்த பலன்லாம் அப்படியே படிக்கும் குரு தசை நடத்தாலும் செக் பண்ணணும் இல்லையா உங்கள் சார்ட் எடுத்து செக் பண்ணுங்கள் ஒருவேளை உங்ககிட்ட ஹாரஸ்கோப் இல்லை ஒரு பேசிக் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட் என்னுடைய டேட்டாவது எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வேணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இனில் நீங்கள் உங்கள் டேட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு ஐ கார்டும் கொடுத்துருக்கும் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த குரு பயிற்சியை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா புரிய அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே நமக்கு இந்த இந்த பெயர்ச்சிகள் இதெல்லாம் செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக தனுசை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏழு சனியில் பலவிதமான நெருக்கடிகளை அனுபவிச்சிருப்பீங்க இதில் வந்து சில பேருக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு ஹெல்த்தில் இஷ்யூ சில பேருக்கு குழந்தை கிடையாது ஒரு சிலருக்கு படிப்பில் பிரச்சனை ஒரு சிலருக்கு நோய்கள் கடன்கள் இல்லை வேலையில் வந்து சிக்கல்கள் நெருக்கடிகள் இதெல்லாம் அந்த குரு ரெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது அவர் வந்து தான் நினைத்த விஷயங்கள் அதாவது நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு இது நடக்கணும் என் ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனை எனக்கு சால்வ் நினச்சிங்கன்னா அதை வந்து நிவர்த்தி பண்ண வழி கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஃபேமிலியில் எனக்கு வந்து என்னோடய வேலையில் தான் பிரச்சனை அதை வந்து நான் வந்து எப்படியாவது நல்லபடியாக மாற்றிக்கணும் நல்ல ஒரு வேலையில் போயிடணும் சொச்சிங்கன்னா அந்த பலனை கொடுக்கும் இல்லை நான் எஜுகேஷன் எனக்கு வந்து இந்த படிப்பு படித்தா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு அது சீட் கிடைக்குமா எனக்கு அதுக்கு என்ன சோர்ஸ் இருக்கா அதுக்கு என்ன பணம் அரேஞ்ச்மெண்ட் ஆகுமா அதெல்லாமோ ஒரு சோர்ஸ் கொடுக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு குரு வந்து ஹெல்ப் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் ஸோ ஓவராலாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் ஒரு ஒரு கஷ்டங்கள் ஒரு போராட்டங்கள் ஒரு மன உளைச்சல் ஒரு மன வலிமை இல்லாத தன்மைகள் சுகமே நடக்கலை ஏங்கி அதுக்காக காத்திருக்கேன் நான் இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கேன் அஞ்சு வருஷமாக காத்திருக்கேன் ஆறு வருஷமாக காத்திருக்கேன் இந்த மாதிரி ஏக்கத்துடன் இருக்கக்கூடியவங்களெலாம் கூட இந்த குருவுடைய பேச்சு ஏதோ ஒரு ஆறுதலை தரும் இதில் என்ன விஷயம்னா ஏழு மாதங்கள் மட்டும்தான் அந்த மகரமில் குரு இருப்பார் ஒரு ஐந்து மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் குரு இப்போ நீங்கள் பார்த்தது குரு வந்து ஒரு வருடத்துக்கு பேர்ச்சி அடையக்கூடிய ஒரு பலனை பற்றி தான் கிளியராக கொடுத்துருக்கேன் உங்கள் சுய ஜாதகம் ரொம்ப முக்கியம் இன்னொன்று மற்ற கோள்களுடைய பவர் அதாவது மற்ற கோள்களுடைய ஒரு எனர்ஜியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது வெறும் குருவை மட்டும் வச்சு ஒரு ஜாதகத்துடைய பலன் கிடையாது மற்ற கோவருடைய ஒரு எனர்ஜிஸை பேஸ் பண்ணி தான் இது ஓவராலாக கம்பைன் பண்ணி தான் பிடிச்சுன்னா நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ உங்கள் செல் சார்ட்டை ரீட் பண்ணுங்கள் ரெண்டாவது இதில் வந்து ஒரு ஐ கார்டு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ராகு கேதுவை பற்றியும் நீங்கள் வந்து இந்த ராசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் இன்னொரு ஐ கார்டும் கொடுத்துருக்கோம் அதில் வந்து லைஃப் ஹாரஸ்கோப் டைரெக்டாகவும் உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் குள்ளே போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது இது மட்டும் இல்லாமல் குருவுடைய பலன் இந்த ஒரு ஆண்டுக்கு இன்னும் என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் என்னுடைய சுய ஜாதகத்துக்கு குரு எப்படி இருக்கார் எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் இருக்குது அதாவது குருவுடைய பேச்சை பற்றி எனக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதத்தில் குரு எப்படி இருக்கார் அவர் என்ன பண்ண போகிறார் இப்போ குரு தசையோ இல்லை மற்ற தசைகள் இருந்தால் அது எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி நீங்கள் ஒரு கன்சல்டேஷனில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன் சிவி பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண் வணக்கம் you <music>